வணக்கம் நண்பா, நான் உங்க ஸ்டடி பாய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென்டன் சீரீஸில் நிறைய ஏலியன்ஸை வந்து கிரியேட்டர்ஸ் காமிச்சிருப்பாங்க. அதில் சில ஏலியன்ஸ் வந்து ரொம்பவே கொடூரமானதாக இருந்திருக்கும். எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்களை கொன்று சாப்பிடக்கூடிய கேனிபலாக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட 5 ஏலியன்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது மனித கறி சாப்பிடக்கூடிய 5 ஏலியன்ஸ் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க டக்குன்னு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது லைமேக்ஸ் சொல்லக்கூடிய இந்த ஏலியனை பத்தி தான். இந்த ஏலியனை கிளாசிக் சீரிஸ்ல வரக்கூடிய பெர்மனன்ட் ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிற எபிசோட்ல தான் முதல் முதல்ல காட்டியிருப்பாங்க. உண்மையை சொன்னா அந்த ஒரு எபிசோட்ல மட்டும்தான் இந்த ஏலியனை காட்டவே செஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்த வேற எந்த ஒரு எபிசோட்லயுமே இந்த ஏலியனை நம்மளால பார்க்கவே முடியாது. அதோட ஒரு சாப்டரை முடிச்சே வச்சிருப்பாங்க. அதாவது ஒரு எபிசோட்ல மட்டும் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வேற எந்த ஒரு எபிசோட்லயும் வேற எந்த ஒரு இடத்துலயுமே இதை யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. டோட்டலா குழி தோண்டி புதைச்சிருப்பாங்க. இந்த ஏலியனோட மெயின் சாப்பாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனுஷங்க தான். இது மனுஷங்க தான் ரொம்பவே விரும்பி சாப்பிடும் அப்படிங்கறதையும் தெளிவாக மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதுவும் வயசானவங்க மட்டும்தான் இது ரொம்பவே விரும்பி சாப்பிடும். அந்த எபிசோட் நீங்க தெளிவா பாத்தீங்க அப்படின்னா, சின்ன பசங்களை இந்த ஏலியன் வந்து விரும்பி சாப்பிடவே சாப்பிடாது, ஏன்னா அவங்களுடைய டேஸ்ட் வந்து அவ்வளவு நல்லா இருக்காது அப்படிங்கறதையும் தெளிவாவே சொல்லியிருப்பாங்க. சரி, அந்த குழந்தைகளை என்ன செய்யலாம்? அவங்க இன்னும் வளர்ந்திருந்தா தான் சாப்பிடும்போது சுவை இன்னும் அதிகமா இருக்கும். சோ இந்த கொடூரமான ஏலியன் வயசானவங்களை மட்டும்தான் தேடி கண்டுபிடிச்சு சாப்பிடும். அதுவும் பக்காவா பார்சல் பண்ணி தன்னோட ஸ்பேஸ்ஷிப்ல ஏத்தி தன்னோட கிரகத்துக்கு கொண்டு போய் அங்க வச்சு பந்தி போட்டு பரிமாறுவாங்களாம். அந்த அளவுக்கு ரொம்பவே கொடூரமான ஒரு ஏலியன். ரெண்டாவது நம்ம பார்க்க போறது ஜாம்போசோ. இவரும் ஒரு கேனிபல் தான். பாக்குறதுக்கு கிளவுன் மாதிரி இருந்தாலும் ரொம்பவே மோசமான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லி பென்டன் சீரிஸ்ல தெளிவாவே காட்டியிருப்பாங்க. இந்த லைமேக்ஸ்ங்கிற ஏலியன் கூட சின்ன பசங்களை வந்து விட்டுருங்க, சின்ன பசங்களை சாப்பிடாது, அதுக்கு பதில வயசானவங்களை தான் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் இல்லையா. ஆனா இந்த ஜாம்போசோவை பொறுத்த வரைக்கும் இவன் சின்ன பசங்களை தான் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லி தெளிவாவே காட்டியிருப்பாங்க. நான் வழியில சாப்பிடுறதுக்கு உணவு ஏதாவது கொண்டு வந்திருக்கியா? ஓ, ஆனா இவனுக்கு மனுஷங்களை சாப்பிடுறது வந்து மெயின் சாப்பாடு கிடையாது. எப்பவாவது தான் சாப்பிடுவான். இவனோட மெயின் முக்கியமான சாப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனுஷனோட சந்தோஷம், அவங்களோட எமோஷன் தான். அவங்களோட பாசிட்டிவ் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணி அதன் மூலமா இவன் உயிர் வாழ்றான் அப்படின்னு சொல்லி தெளிவாகவே காட்டியிருப்பாங்க. ஆனா இந்த பாசிட்டிவ் எனர்ஜியை இழந்த மக்கள் வந்து ரொம்பவே வீக் ஆகி கடைசியில் அவங்க இறந்து போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. இவர் எப்படி சாப்பிட்டாலும் சரி கடைசியில் மனுஷங்க சாகிறது மட்டும் கன்ஃபார்ம் அப்படிங்கிறதையும் தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் வந்து இது மெயின் சாப்பாடு இல்லை அப்படின்னாலும் இவர் மனுஷங்களையும் சாப்பிட்றாரு அப்படிங்கிறதா நம்ம மெயினாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த ஜாம்போசோவை பார்த்தா பயமா இருக்குன்னு என்கிட்ட சொல்லாத. மூணாவது நம்ம பார்க்க போகிறது மைசீலியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஈவில் ஃபங்கஸை பற்றி தான். இதை முதல் முதல்ல கிளாசிக் சீரீஸில் வரக்கூடிய கேம்ஃபியர் அப்படிங்கிற எபிசோடில் தான் காட்டவே செஞ்சுருப்பாங்க. அந்த எபிசோட சோழியும் முடிச்சு விட்ருப்பாங்க. ரொம்பவே பயங்கரமான இந்த ஃபங்கஸ் நம்ம கிராண்ட்பா மேக்ஸையும் நம்ம பென் டென்னிசனையும் சாப்பிட ட்ரை பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதுலேயே நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது, இதுவும் மனுஷங்களை சாப்பிடக்கூடிய ஒரு கொடூரமான ஜந்து அப்படின்னு சொல்லி. என்ன தான் இது பென்னையும் கிராண்ட்பாவையும் சாப்பிட ட்ரை பண்ணியிருந்தாலும் பென் புத்திசாலித்தனமாக இந்த ஃபங்கஸை வந்து டோட்டலாக அழிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம நம்ம கிராண்ட்பா மேக்ஸையும் நம்ம குவென் அப்புறம் சில சின்ன பசங்களையும் அவர் காப்பாத்தி இருப்பாரு அப்படின்னு சொல்லி தெளிவாவே காட்டியிருப்பாங்க. இப்போ இந்த மைசீலியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபங்கஸ் உயிரோட இல்ல, டோட்டலா அழிஞ்சு போச்சு. நாலாவதாக நம்ம பார்க்க போகிறது வேம்பையர் அப்படிங்கிற ஏலியனை பற்றி தான். முழுக்க முழுக்க வேம்பையர் மேலே இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த ஏலியனே வந்து கிரியேட்டர்ஸ் உருவாக்கி வச்சுருக்காங்க. இதோட நிறைய தன்மைகளை பார்க்கும்போது அப்படியே அந்த பேர் முதற்கொண்டு அந்த வேம்பையர் அப்படிங்கிறது தான் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால் தெளிவாகவே பார்க்க முடியுது. இது ஒரிஜினல் வேம்பையர் மாதிரி மற்றவங்க ரத்தத்தை குடிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்கள சாப்பிடக்கூடியதாகவும் இருக்குது அப்படிங்கிறதையும் தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, இந்த வேம்பையர் இனத்தை சேர்ந்த லார்ட் டிரான்சில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வில்லனை வந்து கிரியேட்டர்ஸ் காமிச்சிருக்கும். நரமாமிசம் சாப்பிடக்கூடியது. அஞ்சாவதும் கடைசியுமா நம்ம பார்க்க போறது டெக்கா. இது வந்து அதோட ஸ்பீசிஸ் பேர் கிடையாது, இந்த ஏலியனோட சொந்த பேர். இந்த ஏலியனோட ஸ்பீசிஸ் பேர் என்ன, ஹோம் வேர்ல்ட் என்ன அப்படிங்கிறத பென்டன் சீரீஸ்ல இன்னும் கிரியேட்டர்ஸ் தெளிவா சொல்லவே இல்லை அப்படிங்கறதான் உண்மை. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு எபிசோட்ல மட்டும்தான் இந்த ஏலியனை நம்மளால பார்க்கவே முடியும். அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு எபிசோட்லயும் எந்த ஒரு இடத்துலயுமே இந்த ஏலியனை வந்து நம்மளால பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த எபிசோட்லயே அதுக்கான விளக்கத்தை வந்து சொல்லி இருப்பாங்க. இனிமேல் இந்த பூமிக்கு வந்து நாங்கள் வரமாட்டோம் அப்படிங்கிறத வந்து அந்த ஏலியன் சொல்லிட்டு போற மாதிரி தான் அந்த எபிசோடையே முடிச்சு இருப்பாங்க.
சோ அதுல ஒரு காரணத்தோட முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த ஏலியன் வந்து பூமிக்கு வர மாதிரி காட்டி இருக்கவே மாட்டாங்க. இந்த ஏலியனோட ஸ்பெஷல் பவர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாப்பிட்டுட்டு கக்கா போறதுதான். என்னடா சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா பாப்கார்னை சாப்பிட்டுட்டு இது கக்கா போச்சு அப்படின்னா அது தங்கமா வரும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அதிகார திமிர் உள்ள ஒருத்தன் என்ன செய்யறான் அப்படின்னா, இந்த டெக்காவை வந்து கடத்திட்டு போய் இதுக்கு கறியை சாப்பிட கொடுக்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனா இந்த ஸ்பீசிஸை பொறுத்த வரைக்கும் அவங்க கறியை சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னா பயங்கரமா இவங்களுக்கு வெறி பிடிச்சு போய் இவங்க வந்து கண்ணில் படுற எல்லாத்தையுமே சாப்பிட ஆரம்பிச்சு, கண்ணு முன்னு தெரியாம சாப்பிட ஆரம்பிச்சு கடைசியில் மிகப்பெரிய உருவமா மாறி இந்த உலகத்தையே அழிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை வந்து அவங்க பேசியிருப்பாங்க. அதாவது இது வந்து உருமாற்றம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா இது பயங்கரமான ஒரு ஸ்பீசிஸா மாறிடும் அப்படிங்கறத வந்து இவங்க தெளிவாகவே சொல்லியிருப்பாங்க. கூடவே இது நரமாமிசம் சாப்பிடக்கூடியது அப்படிங்கிறதையும் அதுலேயே சொல்லியிருப்பாங்க. அது அதனோட சொந்த ஸ்பீசிஸையே சாப்பிட ட்ரை பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம எக்கோ எக்கோவையும் அள்ளி சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி தெளிவாகவே காட்டியிருப்பாங்க. ஸோ இது மனுஷங்களையும் சாப்பிடக்கூடியது தான் அப்படிங்கிறத நம்மளால் தெளிவாகவே புரிஞ்சிக்க முடியுது. அது யாராக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி இது கண்ணுக்கு முன்னாடி நின்னா இது கண்டிப்பாக எடுத்து சாப்பிட்ருவோம் அப்படிங்கிறத அந்த இடத்துல தெளிவாகவே சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுவும் நரமாமிசம் சாப்பிடக்கூடிய மிக மோசமான ஒரு ஏலியன் தான். அவ்வளவுதாங்க இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் லைக் போடுறது கிடையவே கிடையாது. நீங்கள் லைக் போடும்போது தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த மாதிரியான பென்டென் வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு ஊந்துதலாக இருக்கும். இல்லைனா கொஞ்சம் கொஞ்சமாக வேற ஏதாவது வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா வச்சிருக்கேன். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு லைக் போடுறீங்களோ அந்த அளவுக்கு நான் பென்டென் வீடியோஸ் உங்களுக்காக அப்லோட் பண்ணுவேன். அதனால் மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் பென்டென் சீரீஸில் உங்களுக்கு ஏதாவது கேள்வி சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அடிச்சு விட்டுருங்க. நான் உங்களுக்கு டாட்டா, பை பை, சி யூ.